ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மல்டிபகர் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மல்டிபகர் ஸ்டாக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான். ஆனால் இந்த ஸ்டாக்கா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு டாட்டாவோட ஸ்டாக் இது. ஆமாம், இவ்வளோ நாள் அதை பற்றி நம்ம எதுவும் யோசிக்கவே இல்லை. ரொம்ப பென்னி ஸ்டாக்கு கூட ரொம்ப லோ லெவலில் இருந்த ஒரு ஸ்டாக்கு திடீர்னு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் 13 லட்சரூபா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஸ்டாக்கு அபரிவிதமாக வளர்ந்துருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றிய கருத்தை கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டில் போடுங்கள். பிடிக்கலைனாலும் பிடிக்கலைங்கிறத போடுங்க, அப்போ தான் என்னோடய வீடியோவில் இருக்கிற என்னோடய தப்பை நான் சரி பண்ணிக்க முடியும். உங்கள் வீடியோ பற்றிய கருத்தை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாயன்று நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு டாடா டெலி சர்வீசஸ். கடந்த 2-3 நாளாகவே இது அப்பர் சர்க்கியூட்டில் போய் முடிவடைஞ்சிருக்குது. இதோட லாஸ்ட் விலைன்னு பார்த்திங்கன்னா 46.35 முடிவடைது. கிட்டத்தட்ட 5% அப்பர் சர்க்கியூட்டில் டியூஸ்டே அன்றைக்கி முடிஞ்சிருக்குது. இதோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா 85% இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்குது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் இந்த பங்கு 333% உசந்துருக்குது, உயர்ந்திருக்குது. ஆனால் ஒரு வருடத்திலுக்கு முன்னாடி இந்த டாடா டெலிசர்வீசஸ் பங்கு வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு, இந்த டாடா டெலிசர்வீசஸ் பங்கு வச்சுருந்தவங்களுக்கு 1205% இது வருமானம் கொடுத்துருக்குது. இந்த டாடா டெலிசர்வீசஸ் முன்னாடி 2 ரூபா 1 ரூபான்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதோடய விலை 46 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. டாடா நிறுவனத்திலே இது வந்து ரொம்ப லோ லெவலில் இருந்த பங்கு. இதனால் பார்த்திங்கன்னா 1 லட்சரூபா இவர் வச்சுருக்காங்க. அப்படி 1 லட்சரூபாய்க்கு இது பங்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 1 மாதத்தில் 1.85 லட்சமாக மாறியிருக்கும். கடந்த 6 மாதத்தில் மட்டும் இந்த பங்கு 10 ரூபாவில் இருந்து 46 ரூபாய்க்கு உயர்ந்திருக்குது. இதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தா இது கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு ஈக்குவலாக இது உயர்ந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் மட்டும் இப்போ மட்டும் 4.31% மடங்கு இந்த பங்கு உயர்ந்திருக்குது. இந்த டாடா டெலிவரி சர்வீசஸில் டாட்டாவோட முதலீடு இதில் அதிகமாக இருக்குது. இது ஆல்ரெடி சொல்லிட்டு தான். இப்போது வாங்க இந்த இந்த பங்கை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த பங்கு இன்றைக்கி 2 ரூபா இறங்கியிருக்குது இன்றைக்கி தேதியில். பட்டு இதோட ஓப்பனிங் ஷோ இது பார்த்திங்கன்னா 41.85 ரூபா. இந்த பங்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்ல போனால் 8181 கோடி. இந்த டாடா டெலிசர்வீஸ் மகாராஷ்டிரா லிமிடெட், இது டாட்டாவோட ஒரு சூப்பரான பங்கு இருந்து இப்போ அறுபறி விதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப லோ லெவலில் இருந்த இந்த பங்கு அதிகமாக வளருது. இதை நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது 1 இயர் கிராஃப் போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட வளர்ச்சி. டெக்னிக்கலும் இந்த ஸ்டாக்கை புல்லிஷ்னு தான் சொல்கிறாங்க. இதில் மூவிங் ஆவரேஜஸும் நியூட்ரலாக தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜஸ் கிராஸ் ஓவர் புல்லிஷாக தான் இருக்குது. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர் கையில் 74.36% பங்கு இருக்குது. இதில் பிளட்ஜின்றதே இல்லை, அதுங்கிறது ஒரு மிக முக்கியமான சூப்பரான ஐட்டம். இது ப்ரொமோட்டர் கையில் 74% இருக்குது. எஃப்ஐஐஸ் இது யாரும் இன்வெஸ்ட் பண்ணலை. பட் பப்ளிக் கையில் கிட்டத்தட்ட 25.62% பங்கு பப்ளிக் கையில் இருக்குது. இது நம்ம மறுபடியும் ஒரு டிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். மறுபடியும் ஒவ்வொரு டிப்லையும் வாங்கும்போது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும். இதில் மொத்தம் ப்ரொமோட்டர் கையில் பார்த்தீங்கன்னா 74.36% பங்கும், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கையில் 0.01% தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் 44,199 பங்கு இருக்குது. பேங்க்கிட்ட யாரும் இல்லை. ஜென்ரல் பப்ளிக்கிட்ட கிட்டத்தட்ட 23,023 அப்படிங்கிற சதவீதத்தில் பங்குகள் இருக்குது. மறுபடியும் இதை பற்றி எதுவும் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். இந்த பங்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் தாராளமாக அந்த சப்ஸ்கிரைபர் அந்த பங்கை வச்சுக்கலாம். மறுபடியும் டிப்பாகும்போது ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு நிறைய ஹியூஜ் ப்ராஃபிட் வரும்போது ஒரு பார்ட் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்தை தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம்.